హాయ్ ఫ్రెండ్స్, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஐம் ஸோ சாரி. ஆக்சுவலி இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியலங்க. ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு தெரியல. ஒரு ஃபேமிலி ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி அஞ்சு பேரும் வந்துட்டு, அதுவும் சின்ன குழந்தைங்க. அவங்க அப்பாவே வந்து எந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிருந்தா கொளுத்தி விட்டுருப்பாரு மண்ணெண்ணெய் ஊற்றி. இல்லை ஒரு நார்மலாக இந்த லைஃப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் என்னால் முடியல. எனக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடுவேன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் நான் வந்து நிறைய விஷயத்தில் வந்துட்டு நான் பப்ளிக்காக வந்து பேச மாட்டேன். பட் என்ன என்னால் பர்சனலாக எங்கெங்கே சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நான் போயிட்டு பப்ளிக்காக எதுவும் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி அந்த குழந்தையோட பிக்சர் பார்த்தோன்னே என்னால் பேசவே முடியல. ஐம் ஸோ சாரி. அந்த குழந்தையோட பிக்சர் பார்த்தோன்னா தனியாக உட்காந்து அழகாக பிடிச்சிட்டேன். என்னால் முடியல, அதை ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. எந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு 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 நம்மளோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும், சின்னதாக வந்துட்டு ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருந்தாலும், லைட்டாக வந்துட்டு நெருப்பு பற்றணும் நெருப்பு பற்றுமோ அப்படின்னா கூட பார்த்து 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 வந்துட்டு நம்மளை பார்த்துப்பாங்க இல்லையா. நம்மளும் அப்படி தான் நம்ம குழந்தைங்கள பார்த்துப்போம். ஆனால் இன்றைக்கி ஒரு தகப்பன் எந்த லெவல் போயிருந்தா கொளுத்தி விட்டுருப்போம். ஆறு தடவை மனு கொடுத்துருக்காங்க. ஆறு தடவையும் ஒரு கலெக்டர் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அஞ்சு ஃபேமிலி இறந்துருக்கு. ஸோ கேள்வி கேட்டால் மட்டும் வந்துட்டு அப்படியா, அப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சான்னு கேட்குறான். ஸோ அந்த ஊர் எம்எல்ஏ இப்படி கேள்வி கேட்குறான் அப்படிங்கும்போது என்ன இந்த நாட்டில் நடக்குதுன்னே தெரியலங்க. நம்ம எல்லாருமே கேள்வி கேட்குறோம், எல்லாருமே வந்து லைவ் பண்ணுறோம், ஷேர் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் இதுக்கான சொல்யூஷன் எதுவுமே வரதில்லை. ஒருத்தர் கந்து வீட்டுக்கு விட்டானே, அவனுக்கு கொஞ்சமாவது, அவன்லாம் வந்துட்டு ஒய்ஃப்னு ஒன்று இருக்கும், அவனுக்கு குழந்தை குட்டின்னு ஒன்று இருக்கும். போய் கந்து வட்டி வந்து கேட்கும்போது கூட அவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தியே இருக்காதுங்களா? இல்லை நான் கேட்குறேன், அவனுக்கெல்லாம் உறுத்தியே இருக்காதா? எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருந்தா ஒரு ஃபேமிலி, அதுவும் அந்த குழந்தை நின்றுக்கிட்டே எரிஞ்சிருக்கு. எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஆ, 1.5 லட்சம் வாங்கினதுக்கு 2.5 லட்சம் பே பண்ணியிருக்காங்க. அது உனக்கு பத்தாதாடா? டேஷ், நீலாம் வந்துட்டு என் முன்னாடி எங்கேயாவது வந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் என்னோடய ஒரிஜினல் கேரக்டர் பார்ப்பேன். அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல். என்னன்னா 2.5 லட்சம் பே பண்ணி கூட உனக்கு அடங்கலன்னு இன்னும் போய் நீ வந்துட்டு வட்டி இன்னும் அசல் கூட அசல் கூடன்னு கேட்டிருக்கேன்னா, நீ எல்லாம் உண்மையாலுமே அக்கா தங்கச்சி கூட தான் பிறந்தியா? உனக்கெல்லாம் வந்துட்டு குழந்தை குட்டியே கிடையாதா? எல்லாரும் சம்பாதிக்கிறாங்கடா, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. வட்டி கூட்டு திங்கிறல்ல, அதான் காசை வாங்கிட்டல்ல. அப்புறம் கூட என்ன டேஷினி, ஆ, இதில் வேற பத்தாவதுக்கு சப்போர்ட்டுக்கு அந்த எம்எல்ஏ வேற, அதான் எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்கள் அதை பார்க்கவே இல்லை. ஓ, எங்கள் ஊரில் இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ என்ன டேஷ்க்கு நீ எல்லாம் எம்எல்ஏவாக இருக்க? ஆ, இல்லை அந்த கலெக்டர் ஆறு தடவை மனு கொடுத்து, நான் இப்போ வந்து மனுவே எனக்கு தெரியாதுங்க. அப்படி மனு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கொளுத்திட்டாங்கன்னா அப்போ உன் வேலையை என்ன டேஷில் நீ பார்த்துருக்கேன்னு நல்லாவே தெரியுது. ஆ, அஞ்சு குடும்பம், அட்லீஸ்ட் ஒரு குடும்பம் இறந்த போது நீ கேள்வி கேட்டிருந்தீன்னா இன்னைக்கு 4 குடும்பத்தை நீ காப்பாற்றி இருந்திருக்கலாம். எல்லாரும் வந்துட்டு கடன் வாங்குறவங்க தான், எல்லாரும் உன்னை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தை தேடி ஓடிட்டு இருக்கோம். எல்லாருமே கமிட்மெண்ட் லைஃப்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்க ஃபேமிலினோட மட்டும் பார்த்து பார்த்து பாக்குறீங்களா? அந்த ரெண்டு குழந்தைங்களை பார்த்து கூட நீங்க டார்ச்சர் பண்ணி எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கேட்டிருந்தா அந்த குழந்தைங்க மேல மனனை ஊத்தி கொளுத்திருப்பான். எச்சக்கலப்பசங்களா நீ உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறனால தான் நான் எதுவும் பேச விரும்பல. நான் எதுவும் பேசினா ரொம்ப அசிங்கமாக பேசுவேன். என்னோட ஒரிஜினல் கேரக்டர் அப்படியே வெளியில் வந்துடும். என்னால் முடியல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான லெவலில் இருந்தது என்னோட மைண்ட் செட். ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா கொஞ்சம் நான் எமோஷனல் ஆகிட்டேன். என்னால் பார்க்கவே முடியல, எஃபி ஓப்பன் பண்ணவே முடியல. அந்த பையனோட பிக்சர் பார்த்தோன்னே என்னால் முடியல. ஸோ ஐம் ஸோ சாரி மை ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன், சாரி தப்பு எடுத்துக்காதீங்க. நான் வந்து ஜாலியாக பேசவோ லைக் வந்து எல்லாத்துக்கும் ஹாய் பை சொல்கிறதுக்கோ நான் வரல. ஃபக், அவனுங்களை திட்டுறதுக்கு வந்தேன், திட்டணும்னு தோணுச்சு, திட்டேன், அவ்வளோதான். நம்மளால் வந்துட்டு இந்த இந்த நாட்டில் வந்துட்டு பேச்சு உரிமை, எழுத்துரிமை, நடக்கிற உரிமை, எல்லா உரிமை இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாருமே நம்ம கேள்வி கேட்குறோம், அதுக்கான சொல்யூஷன் ஒன்றுமே வரல. எல்லாம் காசு பண்ணும், அவ்வளோதான். எது இருந்தால் எவன் தப்பு பண்ணுறோம் உள்ளே போகிறான், தப்பு பண்ணுறவன் வெளியில் இருக்கா, எவன் உள்ளே போகிறான் எவன் வெளியில் வரான், எவன் எவன்லாம் வெளியில் இருக்கணுமோ அவன்லாம் வந்துட்டு உள்ளே இருக்கான், எவன்லாம் உள்ளே இருக்கணுமோ அவன்லாம் வெளியில் இருக்கான். இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு, ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். நான் உன்னை திட்டுறதுக்காக வந்தேன், ஸோ முடியல, திட்டேன், ஐம் சாரி. உங்ககிட்ட பேசாததுக்கு, அந்த டேஷ் பசங்ககிட்ட சாரி கேட்கல, ஸோ உங்ககிட்ட பேசாததுக்கு சாரி.